யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமை கூறியவர் விநாயகர் கொண்டு விளங்குகிறார். எவராலும் செய்ய முடியாத ஆயுதத்தால் தான் என்னை கொல்ல முடியும் என்று அருள் பெற்றவர் நான். கற்பனைக்கும் மீறிய அற்புதத்துடன் தோன்றியிருக்கும் கற்பக விநாயகர் அதற்கும் ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாரா என்ன? ஓங்காரத்தை உச்சரித்த ஈசனிடமிருந்து வரம் பெற்று அங்காரம் மிக்க அசுரகுலத்தின் சக்கரவர்த்தி ஆனவன் நான். ஓம்காரநாதம் உலகெங்கும் ரீங்காரம் செய்த பொழுது அதற்கு ஒரு வடிவாக வந்தவர் விநாயகர். உலகனைத்தும் வென்று உலா வந்தவன் நான். சர்வ லோகங்களையும் சர்வேஸ்வரனுக்குள் கண்டு வெற்றி கனியை பெற்றவர் விநாயகர். வானவரெல்லாம் என் தாழ்வணிந்து போற்றும் பெருமை பெற்றவன் நான். தேவர்கள் மட்டுமல்ல, யாவரும் வணங்கும் மூவரும் போற்றும் பெருமை கூறியவர் விநாயகர். போலும் நிறுத்து! பகைவனின் புகழ் பாடத்தான் இவ்வளவு வேகமாக இங்கு வந்தாயா? கோபம் கொள்ளாதீர்கள். என்ன நேருமோ என்று அச்சத்தால் என் நெஞ்சம் பதறும் போதெல்லாம் என் மாங்கல்யம் ஊசலாடுகிறது. அது உங்கள் உயிர் ஊசலாடி கொண்டே இருப்பதை எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், தயவு செய்து போர்க்களத்திற்கு போகாதீர்கள். அசுரகுலத்தின் புகழுக்கு கலகம் கற்பிக்க வந்தவளை, நீ கரநாதன் என்று புகழும் வந்த விநாயகனை கனப்பொழுதில் தூள் தூளாக்குகிறேன். எனது படைகளை அழித்த அவனை எனது கரங்களாலேயே பழிக்கு பழி வாங்குகிறேன். விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட விக்னத்தை அந்த சர்வேஸ்வரால் கூட தீர்க்க முடியவில்லை என்று நிரூபித்து காட்டுகிறேன். Thank you.
கஜமுகாஸ்வரன் தந்தையாரின் பாசுபதாஸ்திரத்தை எடுத்துவிட்டானே, இனியும் தாமதிக்க கூடாது. எவராலும் செய்யப்படாத ஆயுதம் என்றால் தனது கொம்பையே உடைத்து ஆயுதமாக்கிவிட்டாரே. இப்போது தாங்களே வந்து என்னை அதை செய்ய விடாமல் தடுக்கிறீர்களே. மைந்தா, கஜமுகாசுரன் மனைவி பிரேம்பதா, எனது பக்தை. மாங்கல்யத்துக்காக போராடும் அவளது கணவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? தாங்களே என்னை தடுத்தால் என்னை எதற்காக தோற்றுவித்தீர்களோ, அந்த அவதார நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுமே. காலமெல்லாம் கௌரி விரதம் இருந்தவளை நான் காப்பாற்ற தவறிவிட்டால் அந்த விரதத்துக்கே பயனில்லாமல் போய்விடுமே. என் மீது கொண்ட நம்பிக்கை பொய்யென்று ஆகிவிடுமே. அசுரர் பலரை வதம் புரிந்த தாங்களே இன்று ஒரு அசுரனை பாதுகாக்கலாமா? தன்னை வணங்கும் பக்தர்களை தெய்வமே கைவிடலாமா? அவனை அழிக்க வேண்டியது என் கடமை, அவன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. விநாயகா போற்றி, விக்னேஸ்வரா போற்றி, கணபதியே போற்றி, கஜானனா போற்றி. நாரதரே, இது என்ன அற்புதம்! மூஷிகமாகி விநாயகரின் திருவடியில் மிதிப்பட்ட கஜமுகாசுரன் அவரை போற்றி துதிக்கிறானே! இதில் வியப்பென்ன இருக்கிறது? ஐயனின் பாதம் பட்டதால் அவன் திருவடி தீட்சை பெற்று ஞானமடைந்து விட்டான். தாயே, எனது நோக்கம் நிறைவேறும் வகையில் கஜமுகாசுரன் ஆணவம் அழிந்து எனது காலடியில் மூஷிகமாக கிடக்கிறான். தங்கள் நோக்கம் நிறைவேறும் வகையில் அவன் உருவம் மாறினாலும் உயிரோடு இருக்கிறான். உண்மைதான் மைந்தா, உண்மைதான். வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? என் மாங்கல்யத்தை உங்கள் பாதங்களில் வைத்து வேண்டினேனே, அதற்கு நீங்கள் காட்டிய கருணை இதுதானா? பிரியம்பதா, ஏன் பதறுகிறாய்? உன் கணவன் உயிருக்கு இனி என்றுமே அழிவில்லை, அதனால் உன் மாங்கல்யத்திற்கு எப்போதும் ஆபத்தில்லை. ஆனால் 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 என்ன தாயே? அதோ பார், மூஷிகமாக மாறி ஓட முயன்ற கஜமுகாசுரன்.
விநாயகனின் திருவடியை சார்ந்து அடைக்கலம் பெற்றுவிட்டாள். தாயே, இது என்ன விபரீதம்? இனி என் கணவர் மூஷிகமாகத்தான் இருக்க வேண்டுமா? இதிலிருந்து அவருக்கு விமோச்சனமே கிடையாதா? பிரியம்பதா, ஏன் இந்த கலக்கம்? பூவுலகில் தோன்றி யாருக்குமே கிட்டாத பெரும் பாக்கியம் உன் கணவனுக்கு கிடைத்திருக்கிறது. என்றென்றும் என் மைந்தனோடு இணைந்திருக்கும் உன்னத வாழ்வை பெற்று சிரஞ்சீவியாகிவிட்டான். விநாயகனை வணங்கக்கூடிய அத்தனை பேரும் அவனுக்கு வாகனமாக விளங்கும் உன் கணவனையும் வணங்கத்தான் போகிறார்கள். மைந்தா, நீ பகைவனோடு போர் புரிந்து தீரத்தால் மட்டும் வெற்றி பெறவில்லை, அவனையே உன் வசப்படுத்தி ஞானத்தாலும் வெற்றி பெற்று விட்டாய். மைந்தா, விண்ணும் மண்ணும் இனி உன்னை வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். வெற்றி விநாயகன் என்றே வணங்கட்டும். ஐயனே, கஜமுகாசுரன் சபையில் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு தினமும் எங்கள் தலையில் குட்டிக் கொண்டோம். இரண்டு காதுகளையும் பிடித்துக் கொண்டு மூன்று முறை தோப்புக்கரணம் போட்டோம். பயத்தின் காரணமாக அவன் முன்னால் செய்த காரியத்தை பக்தியின் அடையாளமாக தங்கள் முன்னால் செய்ய விரும்புகிறோம். அனுமதி தந்து அருள் புரிய வேண்டுகின்றோம். அவ்வாறே ஆகட்டும். அசுர சமகாரத்திற்கு அடையாளமாக அது விளங்கட்டும். இதே போல் எமது சன்னதிகள் எவர் வந்து குட்டிக் கொண்டு தோப்பு கரணம் போட்டாலும் அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு அருள் புரிவோம். விநாயக பெருமானே, அன்னையின் வாக்குப்படி அடியேனை தங்களின் வாகனமாக ஏற்று அருள் புரிய வேண்டும். உனது விருப்பப்படியே நடக்கட்டும். விக்ன விநாயக பாத நமஸ்தே.